வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிசி ஒரிசி கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வீட்டில் நம்ம எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது. நிறைய முடி உதிர்வு பிரச்சனை இருக்குது, இல்லை முடி ரொம்ப தின்னாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டெய்லி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் இருக்கும். அப்படி இந்த ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் இன்றைக்கி ஒரு லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குறேங்க. தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் பேராஷூட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை விவிடி ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நார்மலாக எந்த ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணாத தேங்காய் எண்ணெய் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு லிட்டர் அளவு எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம இரும்பு சட்டியில் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னாக்கா இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் இரும்பு சட்டி இருக்குனாக்கா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இரும்பு கடாய் இல்லை அப்படின்னாக்கா நல்ல ஒரு அடிகனமான கடாயை பார்த்து நம்ம எண்ணெயை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகும் பொழுதே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு நம்ம மிக்சர் ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு 20 செம்பருத்தி இலை போல் எடுத்துக்கலாங்க. நல்லா முத்தின இலையாகவும் இருக்கலாம், இல்லை இலசாக இருக்கக்கூடிய இலையாகவும் இருக்கலாம். ஒரு 20 அப்படிங்கிற எண்ணிக்கையில் செம்பருத்தி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை. இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவு எண்ணெய் காய்ச்சறதுக்கு தேவையான அளவு சொல்லியிருக்கிறேன். இப்போ அரை லிட்டர் காய்ச்சிருங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன அளவில் பாதி பாதி போட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்ச வெந்தயம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காலையிலேயே ஊற வச்சுட்டு நான் ஈவினிங் டைமில் பண்ணுறேன் அப்படிங்கிறதால ஒரு 8 hours வரைக்கும் ஊறிச்சு அப்படின்னு சொன்னால் போதும். 8 hours ஊறின வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கணும். அடுத்ததான் நெல்லிக்காய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் பெருசான சைஸில் தான் இருந்தது, அதனால ஒன்று சேர்த்துருக்கிறேன். மீடியம் சைஸில் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 2 சேர்த்துக்கோங்க. இது கூட கத்தாழை வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறைய சேர்க்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இது கூட கொஞ்சமாக துளசி இலை சேர்த்துருக்குதுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக தேவையில்லை, ஓரளவுக்கு குறகுறப்பாக இருந்தாலே போதும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே போதும். இப்போ இதை வந்து நம்ம வடை மாதிரி நம்ம கொதிக்கிற எண்ணெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு. இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 20 அப்படிங்கிற எண்ணிக்கையில் கிராம்பு சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் மெதுவாக விடுங்க. ரொம்ப மேலேருந்து விடாதீங்க, கொஞ்சம் கீழாப்பில் விட்டிங்கன்னா தெரிக்காமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கீழாப்பில் இந்த மாதிரி வடை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வாங்க. போடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் வடைசட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வடைசட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஏன்னா இது ஒரு சில நேரத்தில் பொங்கி வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதால. இப்போ நொரை கட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த நொரை வந்து மேலே பொங்கி வரும், அதனால் நீங்கள் பெரிய வடைசட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து சாரை லேசாக பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரணும். இந்த நொரை மேலே வருது பார்த்தீங்களா, அந்த நொரை எல்லாமே செட்டில் ஆகிறதுக்கு மினிமம் வந்து ஒரு 15 minutes தேவைப்படும். 15 minutes நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். நடுநடுவில் கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா எல்லாமே அடியில் செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. நடுநடுவில் நீங்கள் கொஞ்சம் மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை மூடி போட்டு மூடி வைக்கிறது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓப்பன் பேனில் அப்படியே நம்ம கொதிக்க விட வேண்டியது தான். ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த நுரைக்கிறது எல்லாமே செட்டில் ஆகிட்டு நமக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு 15 minutes நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இந்த ஒரு லிட்டர் எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம குறைஞ்சது 6 மாதம் வரைக்குமே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொருள் எல்லாமே கொதிக்க வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க கெட்டு போகிறது, இல்லை வாசம் வருது இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இப்போ நமக்கு ஒரு 15 minutes ஆகிடுச்சு, நல்லா நுரையெல்லாம் செட்டில் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட அந்த பொருள் எல்லாமே நல்லா சருகு மாதிரி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வடிக்க போகிறோம். ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த இங்கே மூடி போட்டு ஆற வைக்கக்கூடாது, ஓப்பன் பேனில் அப்படியே தான் ஆற வைக்கணும். மூடி போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த சூட்டில் வந்து தட்டில் தண்ணி தேங்கி அது உள்ளே விழுந்துடும். அதனால் மூடி போட்டு மூடாதீங்க, ஓப்பன் பேனில் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இரும்பு சட்டி யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க, ஏன்னா அந்த சாரம் எல்லாமே இறங்குச்சு, அந்த இரும்பு அதில் சேர்த்துருக்க பொருள் இதனுடைய சாரம் எல்லாமே எண்ணெயில் இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நமக்கு அந்த எண்ணெய் அப்ளை பண்ணும் பொழுது ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் அப்படியே நீங்கள் ஓவர் நைட் விட்டுருங்க. நார்மல் கடாய் அப்படின்னாக்கா சூடு போயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு ஃபைனலில் வந்து ஒரு 900 ml வரைக்கும் தான் கிடைக்கும். 50 to 100 ml வரைக்குமே நமக்கு கம்மியாயிடும். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொதிக்கிறதுல கொஞ்சம் ஆவியாகிறதுல போகும், அதே மாதிரி நம்ம வடிக்கும் பொழுது அந்த சக்கை எல்லாத்தையுமே புளியும் பொழுது அதில் கொஞ்சம் போயிடும். அதனால உங்களுக்கு 50 to 100 ml வரைக்கும் குறைச்சலாக தான் இருக்கும். நான் வந்து இரும்பு கடாயில் செஞ்சுருக்கிறதால ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன். இப்போ மறுநாள் காலையில் பாருங்கள் நமக்கு மேலே வந்து நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சமாக வடிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயினுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் தேங்காய் எண்ணெய்க்கும் இந்த எண்ணெய்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம வடிக்கிறதுக்கு வந்து ஒரு பிளெயின் கிளாத்து, நல்லா வந்து காட்டன் கிளாத் இருக்குது
அப்படின்னு சொன்னாக்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயும் வடிச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி வடிகட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதுலேயும் நீங்கள் வடிச்சுக்கோங்க. வடிக்கும் பொழுது நீங்கள் அந்த சக்கை எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது. சக்கையை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சக்கையை வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த எண்ணெய் அப்ளை பண்ண அந்த எஃபெக்டும் இருக்கும், அதே சமயத்தில் இந்த பொருளுடைய சாரமும் நம்ம மண்டையில் இறங்கின மாதிரி இருக்கும். அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எடுத்து வைக்கும் பொழுது நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸாக பார்த்து எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதனுடைய வாசம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நம்ம டெய்லியுமே அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் டெய்லி ஆயில் அப்ளை பண்ணுற வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சக்கையை கொஞ்சம் போட்டு கூட கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே எஃபெக்டிவான இந்த ஹேர் ஆயிலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் Then take care. Bye.